இருக்கையோ இன்னுமே கூட்டம் இருக்கியா? நான் கூட்டம்லாம் போயிடும் நினச்சேன். சிசிடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா போலீஸ்லாம் வந்துட்டாங்க, ரெண்டு மூணு வண்டிக்கு வந்து ஃபைன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ ஓகே ப்ரோ, நான் சென்னிமலை ப்ரோ. வாங்க வாங்க. உங்கள் நேம் என்னங்க? என் பேர் பிரவீன் குமார். ஹெல்மெட் வேணும். ஓகே. சிசிடி போலான்ட்டு என் வைட்டர்ஸ் வந்து இப்போதான் தொடச்சு ரெடி பண்ணேன். இந்த கிளவுஸ் வேறு லைட்டாக இந்த இடத்துல கிழிஞ்சிட்டு கைஸ், தெரியுதா? கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக யூஸ் ஆயிடுச்சு. இந்த கிளவுஸ் ஒன்று வாங்கணும் புதுசு, பட் அங்கங்கே ரெண்டு மூணு கிராஷ்க்கு அப்புறம் லைட்டாக கிளியர் ஆரம்பிச்சிருச்சு. பெருந்தரை போயிட்டு நான் பெட்ரோல் போட்டு அப்படியே கண்டி பண்ணுறேன் கேஸ். இன்றைக்கி சிசிடி தான் போகிறோம், என்ன ஏதுன்னு பார்ப்போம். இந்த கிளவுஸ் இந்த இடத்துல மட்டும் டைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 22,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியாச்சு நம்ம ஒயிட் ஹார்ஸில். 24,000 கிலோமீட்டர்ஸில் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து சர்வீஸ்க்கு இருக்குது. அந்த சர்வீஸ் அப்பயே நமக்கு வந்து ஒயிட் ஹார்ஸுக்கு கிராஷ் கார்டு, ஃபாக் லேம்ப்பு, எல்லா ஆக்சசரிஸும் போடணும். அதுக்குள்ளே நான் அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் கேஸ். சரி வரம்மா. ஸோ க்ளவுஸ் போட்டு ஓட்டும் போது தான் கேஸ் அந்த ஃபீலே தனியாக வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. இத்தனை நாள் க்ளவுஸ் இல்லாமல் ஓட்டுறதுக்கும் க்ளவுஸ் போட்டு ஓட்டுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்ன கொஞ்சம் அந்த விரலெலாம் நீட்டி நீட்டி மடக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. லெதர் க்ளவுஸ் இல்லை, ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கிட்ட கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க, அது அப்படியே ஹார்டாக மாறிடும் லெதர் க்ளவுஸ். அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ரெண்டு பக்கம் பார்த்துட்டு கிராஸ் பண்ணிட்டோம். சில பல சம்பவங்களால் ரைடு கேன்சல் ஆகி எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து சிசிடி போக வேண்டிய நிலைமையாகி போச்சு. மணி 8:30 மேலே ஆச்சு கேஸ், 8:30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 9:00 சிசிடி போகலான்ட்டு, ஏன்னா ரொம்ப ஏர்லியாக போனாலே ஃபுல் க்ரௌடு வந்துடும், வண்டி நிற்பாட்டுறதுக்கு எங்கள் இடம் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம்லாம் அவங்க கிளம்பட்டோம், நம்ம போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சில் அவுட் ஆகிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ ஃபாக் லேம்ப் வந்து நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் கேஸ், ஹஜ்ஜேஜியில் போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஹஜ்ஜேஜி தான் கொஞ்சம் ரேட்டு கம்மி, வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹெச்ஜி. அதுவும் இல்லாத ஹெச்ஜியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃபாக் லேம்ப், மினி டிரைவ், மெகா டிரைவ், சிங்கிள் ஐ, அவுலு, அப்புறம் அந்த 70 வாட்ஸில் பெருசு, அப்புறம் 4 LED, 6 LED, நிறைய 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 மாடல் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாத நிறைய இடத்துலையும் இருக்குது கடையில். மேட்டாக்னா ரொம்ப லிமிட்டடாக ஒரு 4 மாடல் தான் இருக்குது. நான் பார்த்தேன், சரி ஓகே நம்ம ஹெச்ஜியிலே ஃபஸ்ட்டு போவோம், நம்ம வண்டிக்கு வந்து என்ன கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நமக்கும் பட்ஜெட் இருக்குது. ரெண்டு மாடல் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், 70 வாட்ஸில் இருக்கிற பல்பு. ஸோ அதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் டூரிங் வெஹிக்கிளாக வந்து அங்கே ஆட்டோ கிட்ட என்ன இருக்கோ அதை தான் ஜட்ஜ் பண்ணி ஓட்டுவோம். அந்தளவுக்கு நமக்கு த்ரோவோ டிஸ்டன்ஸு இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து ஒரு ஈஸியாக ஒரு 60-70 வந்து க்ரூஸ் பண்ண முடியும். அதனால் அந்த ஹெவி பவர் வந்து நமக்கு தேவைப்படுது. பட்ஜெட் வந்து ஒரு 10K வந்து அந்த லைட்டெல்லாம் வாங்கிடலாம், ஹார்னஸ்ஸு எல்லாமே இருக்குது கேஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு லைட்டெல்லாம் 1x1 இன்ஸ்டால் பண்ணுவோம். எல்லா வீடியோவும் வரும். TRK ஒரு 10 லிட்டர் பெட்ரோலு, ஒரு 1665 ரூபா ஒரு பில்லு போட்டாச்சு. காற்று செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. எங்கள் ஊரில் காற்று அடித்தாங்கன்னா 5-5 பாயிண்ட் சேர்த்து அடிச்சிட்றாங்க. அதனாலே வண்டி வந்து கார்னரிங் பண்ணும்போது நெகு நெகு நெகுன்னு இழுத்துட்டு போகுது. ஸோ எப்போவுமே வந்து கரெக்டான ப்ரெஷர் வந்து வைக்கணும் கேஸ், டயரில் அதிகமாக என்றைக்குமே வைக்கக்கூடாது. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் சேர்த்து வச்சுக்கலாம். லாங் ஓட்டும் போது ஹீட்டுக்கு வந்து முன்ன பின்ன 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் சேர்த்து வச்சுக்கலாம். நான் நேற்று ஓட்டும் போதே எனக்கு வண்டி ஒரு முக்கமாக இழுத்துச்சு, என்னடா வண்டி இழுக்குது இப்படி, கார்னரில் இழுக்காது அப்படின்னு பார்த்தா காற்று அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கேஃபே போயிட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம அடுத்தடுத்த ரைடுக்கு என்னென்ன பிளான்ன்றது நம்மளே மேப்பை இப்போலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணிடணும். ஏன்னா இந்த மந்த்தே வந்து ஒரு ட்ரிப்பு போக வேண்டியது இருந்தது, கேன்சல் ஆயிடுச்சு. சரி அதனால் நம்ம ஒயிட் ஹவுஸோட ஏர்லி மார்னிங் ஒரு சின்ன ரைடு போகலான்ட்டு வந்தாச்சு. இங்கே போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டா தாங்க கேஸ் நமக்கு வந்து இந்த நாள் வந்து சிறப்பாக இருக்கும். பார்க்கலாம், இதில் கட் ஆகி நம்ம கீழே 1 வேல போய்க்கலாம் கேஸ். எம்மாடி அதில் 2 வீலர் வராங்க இல்லை, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வழி விடணும் கேஸ், இல்லைன்னா அவ்வளோதான். இன்னும் வண்டியெலாம் இருக்கையோ இன்னுமே கூட்டம் இருக்கியா? நான் கூட்டம்லாம் போயிடும் நினச்சேன்.
என்ன இவ்வளோ கூட்டம் இருக்கு. என்னென்ன வண்டி? S1000 RR GS. யார் எத்தி வந்திருக்கான் போல? அட பாவியில, ஒரு ஃபோன் பண்ணால் பக்கி பயில எடுக்க மாட்டேங்கிறானுங்க, சைலண்ட்டாக வரானுங்க. ஸோ ஓகே, அப்படியே கொஞ்சம்லாம் போய் பேசிட்டு நான் பேசிட்டு அப்புறமேல் வரேன். திருப்பியும் மேலே கிடக்கட்டும், ஃபோன் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ யார் கூட வந்தான் வண்டி? அந்த கார் அங்கே நிற்கிதா? வெனியும் அங்கே போட்டு வந்திருக்காங்க. வேறு யார் இருக்கா? ப்ளூ பி? ஒரு பி இல்லை. சிசிடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா போலீஸெலாம் வந்துட்டாங்க. ரெண்டு மூணு வண்டிக்கு வந்து ஃபைன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் அப்படியே சிசிடி போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை திருப்பி கிளம்பிட்டோம். எத்தி வந்திருந்தோம், எத்தி ப்ளாக்ஸ் காரில் வந்துருந்தான் வழக்கம் போல். அவன் இன்றைக்கி எனக்கு ஃபோனே பண்ணல, பட்டு வந்திருந்தான், இங்கே வந்து தான் பார்த்தேன். ஸோ இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சாங்க, R3 ஒருத்தர், அப்புறம் இன்னொரு ஹார்லி ஒருத்தர். கூடிய சீக்கிரம் வந்து பைக் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஒருத்தர் பைக் எடுக்க போகிறாங்க. ஸோ அது யார் என்ன பைக்கு அப்படின்றதெல்லாமே இப்போதைக்கு சர்ப்ரைஸாக வச்சுக்கலாம். குரூப்பில் இல்லாத வண்டி தான் எடுக்கிறாங்க, அது என்ன ஏதுன்றது வெயிட் பண்ணுங்கள். இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து பைக் எடுத்துருவோம், வீடியோஸ் கண்டிப்பாக வந்து வரும் கைஸ். சரிண்ணா, இதுக்கப்புறமேலே ஸ்ட்ரைட்டாக பெருந்துற போயிட்டு நம்ம ஒயிட் ஹார்ஸ்க்கு வந்து டயரில் பெயிண்ட் மார்க்கர் இருக்குங்களா கைஸ், அது ஒன்று வாங்கணும். ஒயிட் கலர் ஒன்று, ரெட் ஒன்று. சண்டே வந்து நல்லா ஹாப்பியாக போகணும்னு நினச்சேன், ரொம்ப சேடு. இப்போ போயிட்டு நிறைய பைக்ஸ்லாம் வந்துருந்தது, பட் எதையுமே வந்து போய் பார்க்க முடியல அந்த சுச்சுவேஷன். நெக்ஸ்ட் சண்டே வந்து பார்ப்போம். ஆனால் நெக்ஸ்ட் சண்டே வந்து நிறைய பேர் வர மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சண்டே எதிர்பார்க்கவே இல்லை கைஸ் போலீஸ் வருவாங்க அப்படின்ட்டு. தப்புன்னு ரெண்டு பேர் வந்துட்டாங்க, ஃபைனலி தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள் மார்க்கர். ஸோ இது வந்து ஒயிட்டு, அப்புறம் இது வந்து ரெட்டு. இன்றைக்கி தான் கைஸ் இதை வச்சு இன்றைக்கி சம்பவம் பண்ணணும். இங்கே நாலஞ்சு கடையில் விசாரித்தேன், கடைசியில் இங்கே ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் இருந்தது, அந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் விற்கிற கடையில். ஸோ அதனால் அங்கே வாங்கிட்டேன் கைஸ். அதுக்கப்புறமேலே இன்றைக்கி வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கிளம்பலாம்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு சீனு தெரியுமில்ல உங்களுக்கு, அவன் வந்து வந்திருக்கான் நம்ம சென்னையிலிருந்து. சரி போயிட்டு அவனே ஒரு 8 பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம பரத் ப்ரோ கால் பண்ணேன், அவர் ஒரு மணிக்கு மேலே வர்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதனால் பார்த்துட்டு நம்ம அப்படியே கவின் ப்ரோ வீட்டுக்கு டேரெக்டாக போயிடலாம் கைஸ். இப்போதைக்கு அதுதான் பிளானு. நான் போயிட்டு சீனுவை மீட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே நான் ப்ளாக் கன்யூ பண்ணுறேன். எத்தனை வருஷம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கைஸ். நாங்கள் படித்த காலேஜுக்கு வந்து இப்போ அப்படியே போக போகிறேன். காலேஜ் சைடில் தான் இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கானாமா. காலேஜ்லாம் பெருந்துறையில் தான் கைஸ் படித்தோம். காலேஜ்லலாம் மதிய லஞ்சுக்கு நேராக இங்கே தான் வருவோம். இங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்குமே, ஸ்ரீ முருகன்னா ஏதோ ஒரு ஜூஸ் கடை கைஸ், இங்கே தான் இங்கேயும் இருக்கும். அதான் இந்த கடை தான் கைஸ் முருகன். காலேஜிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அங்கிருந்து இங்கே வந்து எல்லோரும் மதியம் சாப்பிட்டுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்புறம் போவோம். ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் போயிட்டோம். என்றைக்கா ஒரு நாள் இந்த மாதிரி தான் எப்போ எதர்ச்சியாக மீட் பண்ணுற மாதிரி தான் கைஸ். இப்போலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே மீட் ஆகுது. இன்னும் விஷ்ணுராஜெல்லாம் அநியாயம். ஸோ அவன் அப்படியே சென்னையில் இருந்தான், இப்போ கேரளா போயிட்டான்னா. அதுக்கப்புறம் அவன் அட்ரஸும் தெரில, என்ன ஏது ஒன்றும் தெரியல. பார்ப்போம், ஒரு திரிசூர் போனோம் கைஸ் நம்ம ஆளை பார்க்குறதுக்கு. விஷ்ணுராஜ் நம்மளுன்னா நீங்கள் அந்த ஆள் நினச்சிக்காதீங்க, விஷ்ணுராஜை பார்க்குறதுக்கு போனோம். போடு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லா பக்கம் நிற்கிறாங்க, வளச்சி வளச்சி. ரவுண்டானா? ஜிஹெச் ரவுண்டானா. இதுதான் இந்த பக்கம் ஜிஹெச். இங்கே தான் இங்கே ஒரு கொக்கரக்கோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் லஞ்சு ஸ்பாட்டு. வீக்லி ஒன்ஸ் கொக்கரக்கோ வந்துடுவோம். இதான் இந்த கடை. இன்னும் அப்பத்துலேருந்து இப்போ வரையும் டேஸ்ட்டு மாறாமல் ஜம்முன ஒரே கடை தான் கைஸ். பிரியாணினாவே பெருந்துறையில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு போகிறதுக்கு வந்து கொக்கரக்கோ தான். கிரில்லு பிரியாணி ரெண்டுமே இங்கே தான் கைஸ். இதுதான் இங்கே தான் எங்கள் காலேஜ் மெயின் பிளாக்கு வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். பயபக்கி எங்கே இருக்கான்னு தெரியல, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறான்னு சொன்னால் இங்கே இருக்கான் பாருங்க. எங்கடா இங்கே, எப்போ வந்த? இன்னைக்கு காலையிலையா? ஃபோனே பண்ண மாட்டேங்கிற, பெரிய ஆள் ஐட்டியோ? ஆமாம், என்னதான் சொல்லிட்டு இருந்தேன், எதிர்பாராமல் இன்றைக்கி இவனை மீட் பண்ண போகிறேன்ட்டு. அதேமாரி வந்துட்டேன். சென்னையில எப்படி இருந்துச்சு? இந்த கட் பண்ணிடுற ஒரு நிமிஷம் டைரெக்டாக வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெருந்துறை ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம், பெருந்துறை RS. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கோம். ஸோ சீனு வந்து அவனோட
கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபோட்டோஷூட் எடுக்க வேண்டிய இது. ஸோ அவனை பற்றி நான் டீட்டெயிலாக நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபோட்டோஷூட் போயிட்டுருக்கோம், கேம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நான் இன்றைக்கி இந்த விலாகில் இருக்க போகுது. இன்றைக்கி இந்த விலாக் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டுருக்குது கேஷ், எங்கே முடிய போகுதுன்னு தெரியல. இன்னும் சன்செட் ஆகிற வரையும் நாங்கள் வந்து இன்றைக்கி சின்ன ஒரு ஃபோட்டோஷூட் வந்து இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க எந்தெந்த மாதிரிலாம் ஃபோட்டோஷூட் பண்ண போகிறேன்ட்டு. நான் இன்னும் பெரிய பெரிய கேமராலாம் ஹேண்டில் பண்ணதில்லை, இதிலே போயிடலாமாடா. ஸோ இதுதாங்க இஸ் பெருந்துறை ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரூட்டு. அம்மாடி ஏறி தான் இறங்கணும், இந்த வண்டி பற்றி தெரியாதா? என்ன மறந்துட்டேன். இங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்த ஞாபகம் இருக்கு உனக்கு? நான் விஷ்ணுராஜ், அவன் பேர் என்ன ஜிஎஸ்கே ரோபோட்டு, விஷ்ணு தான் வில்லன். அது என்ன மொபைல் ஃபோன் எல்லாம் அப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தான்டா. நிறைய எடுத்துருக்கோம். ஐ அந்த இங்கே மெமோ பாஸ்லாம் எடுத்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு ப்ரோ இந்த மாலுக்குலாம் போவோம். ஞாபகம் இருக்கா நானும் விஷ்ணு ஒரு டைம் போனோம், போயிட்டு வந்தோம் மருதமலை கோயில் போவோம். ஆ மருதமலை கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம். கேமரா எடுப்போமா? அப்படியே விலாகுக்கு ஒரு ஹாய் சொல்லிடு. ஹலோ ரகேஷ், இவன் தான் சீனும் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நாங்கள் இந்த கிராஜுவேஷன் டேயில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அதை நான் சைடில் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள். இன்னும் அப்படியே தான் கேசிருக்கோம். எங்கள் காலேஜை கிராஸ் பண்ணி வரும்போது 5 வருஷம் எப்படிலாம் போச்சுன்ட்டு. காலேஜ் முடிச்சிட்டோமா இல்லை இன்னும் படிச்சுட்ருக்கோமாங்கிற ஃபீல். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி கைஸ், நமக்கு எல்லாருக்கும் அமையிறமே டப்புன்னு அமைஞ்சிடாது, போராடுவோம். இன்னைக்கு தான் அதை ஃப்ரெண்டோட கேமரா வாங்கிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்து நாளைக்கு அவனை நடிகனாக்கல. ஏபிக்கே இல்லைடா இல்லைடா. ஸோ இன்றைக்கி வந்து எதர்ச்சியாக வந்து பிளான் பண்ணியிருக்கேன் கைஸ். அதனால் இன்றைக்கி சும்மா அரைகுறையாக தான் ஃபோட்டோ ஷூட்டு. நெக்ஸ்ட்டு மந்த்து கழிச்சு ஒரு மந்த் வந்து நாங்கள் கொடைக்கானல் ட்ரிப்புக்காகவே ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு 2 டேஸ். அந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு கனவு. ஆமாம், சொல்லணும் ஏன்னா லாஸ்ட்டாக ஏபிகே வீட்டு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் எல்லாருமே. அப்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது, அது வந்து ஒரு நல்ல மெமரியாக இருந்தது ஆஃப்டர் காலேஜ். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அது முடிஞ்சே 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், அது முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீட்டே பண்ண முடியறதில்ல, எங்கே அவனும் சென்னை பிஸியாக இருக்கான், நான் இங்கேயும் இருக்கேன். போலாங்க, சரி டைம் வேஸ்ட் பண்ணானா லைட் போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெனான் லென்ஸ் எடுத்துக்கலாமா? சரி பேக் எப்படி எடுத்துக்கோ, கரெக்டாக தான்டா இருக்கு லைட்டு, சீக்கிரம் எடுத்துடலாம். சோகேஷ், நாங்கள் அப்பப்போ ஷார்ட்ஸ் எடுக்கிறோம் உங்களுக்கு, நான் சும்மா இது மட்டும் போட்டுடுறேன். ஒயிட் ஹார்ஸோட கொடு குடு 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 போ போ போ. பாருங்க ஃபுல் பிளாக் ஆயிட்டு, உள்ள போயிட்டான்டா, உள்ள போயிடுச்சுடா. உள்ள போயிடுச்சு. சோகேஷ் வந்ததுக்கு நம்ம ஒயிட் ஹார்ஸ் 2 போட்டோ எடுத்துக்கலாம். இந்த போர்டு மறைக்குதியா ஸ்டார் பிரியாணி போர்டு? எங்கிட்டு போனாலும் இதை எப்படி கிராப் பண்ணாலே அது. ஆ காலையில் ஆமாங்க, சரி சரி புரியல. ஆ ஓகே.
எங்க வர்றீங்க? நான் சென்னிமலை ப்ரோ. ஈரோடு சென்னிமலையா? ஆ, சென்னிமலை. என்னைக்கு வர்றீங்க? நாங்கள் ஒரு 1 இயருக்கு மேலே ஆச்சு. வந்ததுனால ரைடு வந்ததுனால ஒர்க் போட்டிருக்கீங்களா? ஆ. என்ன பஸ்? ஓ, ஓகேங்க. சேனல் இருக்குங்களா? யூடியூப் சேனல். சரி, ஓகே ஓகே. அது என்னங்க, ஒரு செல்ஃபோன் தான் ஒரு இது? அவ்வளோதான். சரி, ஓகே. எது உங்களை மாரி ஒரு 10 பேர் லைக் பண்ணாங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம்னாக்கா அப்புறம் நம்ம நிற்க முடியாது. அதான் அதான். அதனால் நான்லாம் இப்போ தான் லேட்டாக ஆரம்பித்தேன். சரி சரி, ஓகே. முன்னாடியே ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளும் ஒரு சூப்பர் பைக் மாதிரி உங்களுக்கு மாதிரி வாங்கிட்டு. அது என்ன, வாங்கிக்கலாம், கொடுங்க. ஆ, ஓகே ப்ரோ. வாடா, வண்டி ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஆ, வாங்க வாங்க. உங்க நேம் என்னங்க? என் பேர் பிரவீன் குமார். ஹெல்மெட் வந்து கட்டி. ஓகே. முடிச்சாச்சு, சன் செட் ஆயிருச்சு, உள்ளே போயிருச்சு சன்னு. ஸோ இடையில வந்து நம்ம ராசி ரைடர் அவரோட வண்டியெல்லாம் பார்த்தோம், வந்து மீட் பண்ணாரு, பேசினாரு. செம ஜாலியான இது கண்டிப்பாக கைஸ். நம்ம வந்து நம்மளோட பஜாஜியை வந்து ரெடி பண்ணுறோம். இங்கே பாருங்க, ஹோண்டா. சரி பாட்டிமா, நான் பார்ப்பேன். இப்படி கீழே போய் அந்த பக்கம் போய்க்கலாம். ஒரு ரூட்டு கட் ஆகுது, அதில் போய் அப்படியே அந்த பக்கம் பேருந்துட போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு எடிட் பண்ணணும் கைஸ். ஸோ நம்ம வந்து அந்த பெயிண்ட் மார்க்கர்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அது வந்து நான் நாளைக்கு வண்டி இன்னும் கொஞ்சம்லாம் டயர்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நாளைக்கு அதை தனி வீடியோவாக போட்டுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நைட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே போயிட்டு அதை அப்ளை பண்ணுறதுலாம் வீடியோ எடுத்தோம்னா அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது கைஸ். அதனால் நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வரும். ஸோ அதில் வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட்டு நடந்தது எதனா கதை இருந்ததுன்னா அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த டீ கடையில் போய் அடியில் அந்த பிரிட்ஜுக்குள்ளே பூந்து போகணும். பரவாயில்ல கைஸ், நம்மளே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நான் வந்து மேக்ஸிமம் அதிகமாக இந்த மாதிரி க்ரௌடெல்லாம் இருந்தனாவே நான் தள்ளி போயிடுவேன். ஆனாலையும் நம்மளை எப்படியாச்சும் ஸ்பாட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கிருந்து நமக்கு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வருமா? கண்டிப்பாக கைஸ். இடையில எதுனா இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா இடையில நான் விளாக் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஸோ இப்போதைக்கு அப்படியே நான் விளாக் எட் பண்ணுறேன். இன்றைய டே வந்து நம்ம காலையில் சிசிடியில் ஆரம்பித்தோம், சிசிடி போச்சு, அதுக்கப்புறமேலு திருப்பி வந்து பெருந்தரம் வந்தோம். இந்த ஒயிட்னர் மார்க்கர் வாங்கிட்டு கவின் ப்ரோ வீட்டுக்கு போகலான்னு நினச்சோம். பட் அதுக்குள்ளே வந்து சீனு வந்துருந்தான்னு ஃபோன் வந்தது. சீனு வீட்டுக்கு போனோம், ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போனோம், திருப்பி இங்கே வந்தோம். என்னச்சில் காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட் முடிக்கலான்ட்டு அதுக்குள்ளே சன்செட் ஆகி உள்ளே போயிடுச்சு. திரும்பி ராசி ரைடர் வந்தாங்க, அவங்ககிட்ட பேசணும். அப்புறம் அந்த பாட்டிமா வந்தாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும். அந்த மாதிரி தான் கைஸ் நம்ம லைஃப்பும். நம்ம எதையோ ஒன்று நோக்கி போவோம், ஆனால் நடக்கிறது வந்து எதோ நடக்குது. பட் இருந்தாலையும் நம்ம வந்து எல்லாத்தையும் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி போய்க்க வேண்டியதுதான். ஸோ இன்றைய டே வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த வீக்கெண்ட் சண்டே செமையாக இன்றைக்கி போச்சு. எதிர்பார்க்காததெல்லாம் நடந்தது, நிறையா புது புது கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக கைஸ் நம்ம வந்து நம்மளோட ஸ்கூட்டரை வந்து கண்டிப்பாக மாடிஃபை பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ராசி ப்ரோ அவரோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காரு, நம்ம செக்அப் பண்ணி ஸ்பேர்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கி எல்லாமே வாங்கி நம்ம ரீஸ்டோரேஷன் வீடியோ வந்து போடுவோம். செம்மையாக இருந்தது அந்த வண்டி. ஸோ சூன் நம்ம ஊருக்கு போயிட்டு அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக பெருந்துரை, அதுக்கப்புறம் அப்படியே சென்னிமலை, அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் கைஸ். மேபி இடையில என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பாய் பாய்.